வெல்கம் டு அர்ஜன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஆம்லா நாட்டில் ஒரு கியூட்டான பர்ஸ் தான் பின்ன போறோம். ரொம்பவே கலர்ஃபுல்லான பர்ஸ் வந்து பின்னிருக்கேன், ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பர்ஸ் பின்னுறதுக்கு ஒரு கால் ரோல்ல ஒயர் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம கூட போட்டுட்டு மீதமா இருக்கும் இல்லையா கலர் கலர் ஒயர், அந்த ஒயரை வச்சுதான் பின்னிருக்கேன். இப்போ நம்ம மெஷர்மெண்ட் பார்த்துடலாம். ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து இந்த மாதிரி ஸ்கேல்ல 1 2 ரோலோட இருக்கிற ஒயர் எடுத்து 1 2 2 அடிக்கு ஒரு ஒயர் கட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி இந்த ஒயரை மெஷர்மெண்ட்ல வச்சு 22 ஒயர் கட் பண்ணி வச்சிருக்கேன். கட் பண்ணிட்டு நம்ம வந்து பின்ன ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ 2 ஒயர் கட் பண்ணி வச்சிருக்கிற ஒயர்ல 2 ஒயர் எடுத்து சரிசமமா மடிச்சு வச்சிருக்கேன். நம்ம 2 2 ஒயரை எடுத்து தான் ஆம்லா நாட் மேக் பண்ண முடியும். இந்த மாதிரி மடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ரோலோட ரன்னிங் ஒயர் வந்து ஒயிட் கலர்ல தான் எடுத்திருக்கேன். ஒரு 4 இன்ச்சுக்கு ஒயரை விட்டுட்டு மடிச்சுக்கோங்க. சைட் வால் போடுறதுக்கு நம்ம ஒயர் விடலை. 4 இன்ச்சுக்கு விட்டுட்டு நான் மடிச்சிருக்கேன். கட் பண்ண ஒரு ஒயரு சரிசமம் மடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப் மேல இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி போட்டுக்கிறேன். இன்னொரு ஒயர் எடுத்து இந்த 2 இன்ட்டுக்கும் மேலையும் போட்டுக்கிறேன். ரன்னிங் ஒயர்ல பள்ளமா இருக்க பக்கம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து மேல் பக்கமா வச்சுக்கோங்க. வச்சு டைட்டா பிடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து பள்ளமா இருக்க பக்கம் பாருங்க, வெளிப்பக்கமா இருக்க ஒயரை விட்டுட்டு பள்ளமா இருக்க பக்கத்தை எடுத்து ஃபர்ஸ்ட் லூப்ல போடுறேன். அதே மாதிரி இந்த வெளிப்பக்கமா இருக்க ஒயரை விட்டுட்டு பள்ளமா இருக்க பக்கம் ஒயர் எடுத்து 2 லூப்லயுமே போட்டுக்கோங்க. நம்ம ஆம்லா நாட் வந்து போட்டுட்டோம். போட்டுட்டு ரன்னிங் ஒயரை அதுக்கப்புறம் மேல இருக்க ஒயரை எல்லா பக்கத்துலயும் இழுத்து டைட் பண்ணுங்க. அவ்வளவுதான், நம்ம ஆம்லா நாட் வந்து மேக் பண்ணிட்டோம். நாட்டை வந்து டைட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நம்ம வந்து அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணணும். நம்ம சேர்த்த 2 ஒயர் இருக்கு இல்லையா, அதை வந்து அப் அண்ட் டவுன் இருக்கான்னு கிராஸ் கிராஸா இருக்கு பாருங்க, அந்த ஒயரை பிடிச்சு அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணுங்க. இந்த மாதிரி பிடிச்சு பாருங்க. ஒயர் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம எப்பயுமே அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும். அப் அண்ட் டவுன் இருக்கு, நான் வந்து தள்ளிட்டு அட்ஜஸ்ட் பண்றேன். இந்த மாதிரி தள்ளி அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம மேல வளர்க்குறப்ப ஈவனா வரும், இல்லைன்னா பத்தாம போயிரும். கரெக்டா இருக்கு. இப்போ இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இந்த 2 ஒயரை பிடிச்சு அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணலாம். அப் அண்ட் டவுன் இருக்கு. இந்த மாதிரி லைட்டா தள்ளிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிடிச்சு பாருங்க கரெக்டா இருக்கானு. கொஞ்சம் இதுவா இருக்கு, நான் தள்ளிட்டு மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் நம்ம ஒயர் சேர்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ மறுபடியும் 2 ஒயரை சரிசமமா மடிச்சு வச்சிருக்கேன். ரன்னிங் ஒயரை மடிச்சு லூப் கிரியேட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒயர் மடிச்ச ஒயரை இன்ட்டு மாதிரி வச்சுக்கிறேன். இந்த 2 லூப்புக்கு மேலையும் 3வது ஒயரை போட்டுக்கிறேன். ரன்னிங் ஒயர் பள்ளமா இருக்க பக்கத்தை எடுத்து மேல வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேர்த்த ஒயர்ல பள்ளமா இருக்க பக்கம் முதல் ஒயர் எடுத்து ஃபர்ஸ்ட் லூப்ல போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2வது ஒயர் எடுத்து 2 லூப்லயும் போடுறேன். போட்டு நாட்டை வந்து போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு எல்லா பக்கத்துலயும் நாட்டை வந்து பிடிச்சி இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைட் பண்ணிட்டு ரன்னிங் ஒயர் லூப் இருக்கு இல்லையா, அதையுமே இந்த மாதிரி தள்ளிட்டு டைட் பண்ணிக்கோங்க. 2வது நாட் போட்டுட்டோம். நம்ம 2 2 ஒயரா எடுத்து தான் ஆம்லா நாட் போட முடியும். இப்போ இந்த ஒயரையும் ஆப்போசிட் ஆப்போசிட்ல இருக்கு இல்லையா, நம்ம சேர்த்த ஒயர் அதையுமே அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அப் அண்ட் டவுன் இருக்கு பாருங்க. நம்ம வந்து தள்ளிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தள்ளிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்க கரெக்டா இருக்கான்னு. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நம்ம தள்ளி மறுபடியும் கரெக்டா ஈவனா பண்ணிக்கலாம். கரெக்டா இருக்கு. இப்போ இந்த ஒயரை ஆப்போசிட் ஆப்போசிட்ல இருக்க ஒயரை அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கு. பெருசா இருக்க ஒயரை தள்ளிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டா இருக்கு. இப்போ நம்ம மறுபடியும் 2 ஒயர் எடுத்துக்கலாம். 2 ஒயரை இந்த மாதிரி சரிசமமா மடிச்சுக்கலாம். ஒரு ஒயர் மடிச்சுக்கிட்டேன், இன்னொரு ஒயர் எடுத்து சரிசமமா மடிச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ண 22 ஒயரையுமே இந்த ரன்னிங் ஒயர்ல 2 2 ஒயரா தான் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணணும்.
இந்த மாதிரி இங்க் மாதிரி வச்சுக்கிறேன். மூணாவது ஒயர் எடுத்து ரெண்டு லூப் மேலேயும் போட்டு டைட்டாக பிடிச்சுக்கோங்க. ரன்னிங் ஒயர் பள்ளமாக இருக்க பக்கத்தை எடுத்து மேலே வைக்கிறேன். ஃபஸ்ட்டு பள்ளமாக இருக்க பக்கத்தை எடுத்து ஃபஸ்ட்டு லூப்பில் விடுறேன். ரெண்டாவது பள்ளமாக இருக்க பக்கத்தை எடுத்து ரெண்டு லூப்லையுமே விடுறேன். நான் எப்படி போடுறேன்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் பிக்னஸாக இருந்தாலும் இந்த பர்சை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட் பக்கத்தில் இருக்க ஒயர் எடுத்து அப் அண்ட் டவுன் இருக்கான்னு பாருங்கள். 22 ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நான் கட் பண்ணி வச்சுருக்க 22 ஒயரையும் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி 2 இன்ச்சுக்கு, அதாவது 4 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ண ஒயரை வந்து ரெண்டாவது நாட்டில் பின் பக்கமாக திருப்பிட்டு சொருகிட்டு இருக்கேன். பின் பக்கமாக திருப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சொருகுங்க, நேராக ஒயர் இருக்கிற வரைக்கும் சொருகிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணப்போ வந்து ரன்னிங் ஒயரை வச்சு தான் பின்னிருப்போம், ஆனால் சைடு வால் போடுறதுக்கு ஒயர் விடலை. எதுக்காகன்னு நான் பேஸ் போட்டதுக்கப்புறம் சொல்கிறேன். இந்த ரெண்டு பக்கம் இருக்கிற ஒயரையுமே வந்து ரெண்டாவது நாட்டில் அப்படியே வரிசையாக நீட்டுக்கு சொருகிக்கோங்க. சொருகினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு பின்ன போகிறோம். ஆம்லா நாட்டில் பேஸில் போடுறப்ப நீங்கள் வந்து இந்த ஒயரை இப்போ நம்ம கட் பண்ணி சொருகி விட்டோம் இல்லையா, அந்த ஒயரையும் சேர்த்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ரெண்டு ஒயராக வரும். அது மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம பேஸில் வந்து ஒரு லைன் தான் போட்டு போகிறோம் பர்ஸ்ன்றதுனால. இப்போ ரோலோட இருக்க ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரன்னிங் ஒயரில் எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனால் இன்டூ இன்டூவாக இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒயர் இந்த ஃப்ளவர் மாதிரி வர ஆம்லா நாட்டில் இன்டூ இன்டூவாக இருக்கிற ஒயரை பிடிச்சி தான் நாட் போடணும். அப்போ தான் வந்து ரெண்டு ஒயர் எடுத்து நம்ம நாட் போடணும். நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ இன்டூவாக இருக்க ஒயர் பார்த்தீங்கன்னா தெரியும், ரன்னிங் ஒயரை 2 இன்ச்சுக்கு ஒயரை விட்டுட்டு மடிச்சுக்கிறேன், லூப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒயரை எடுத்து போடக்கூடாது. இந்த இன்டூவாக இருக்கிறதுல இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இந்த ஒயரை எடுத்து இன்டூ மாதிரி வச்சுக்கிறேன் மேலே. அதாவது மூணாவது ஒயர் எடுத்து மேலே வந்து சுற்றிட்டு ரன்னிங் ஒயர் பள்ளமாக இருக்க பக்கத்தை எடுத்து மேலே வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு லூப்பில், ரெண்டாவது ஒயர் எடுத்து ரெண்டு லூப்லையுமே போடுறேன். போட்டுட்டேன், நாட் வந்து போட்டுட்டோம். இப்போ டைட் பண்ணிங்கன்னா நாட் வந்து கிளியராக கிடச்சிரும். நாட்டை வந்து டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நாட் டைட் பண்ணதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரில் 2 இன்ச்சுக்கு சொருக விட்டுருந்தோம் இல்லையா, அது நல்லாவே பெருசாக விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம சொருகும் போது கரெக்டாக வரும். நம்ம ஃபஸ்ட்டு ஆம்லா நாட் போட்டுட்டோம். இப்போ மறுபடியும் ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ஒயரில் தான் நம்ம வந்து ஆம்லா நாட் போட போகிறோம். இந்த ஒயரை தான் முதல்ல எடுக்கணும், இந்த ஒயரை ரெண்டாவது எடுக்கணும். ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து இங்கு மாதிரி வச்சுக்கிட்டேன். மூணாவது ஒயர் எடுத்து ரெண்டு லூப் மேலேயும் சுற்றிட்டேன். பள்ளமாக இருக்க பக்கத்தை எடுத்து மேலே வைங்க. ஃபஸ்ட்டு லூப் எடுத்து ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு லூப்பில், ரெண்டாவது ஒயர் எடுத்து ரெண்டு லூப்லேயுமே போடணும். அப்போ தான் ஆம்லா நாட் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ நாட்டை வந்து டைட் பண்ணுங்கள். நான் எப்படி டைட் பண்ணுறேன்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம ரெண்டாவது நாட் போட்டுட்டோம். இதே மாதிரி தான் இந்த ரன்னிங் ஒயரை வச்சு ஃபுல்லாக போட்டுகிட்டே வரணும். லூஸாக இருந்தால் இந்த மாதிரி தள்ளிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் லைன் போட்டோம் இல்லையா, அந்த லைனில் வந்து நாட் எல்லாம் லூஸ் ஆயிருக்கும். நல்லா இழுத்து டைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம். ரன்னிங் ஒயரை மடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒயர் எடுத்து இன்டூ மாதிரி வைக்கிறேன். மூணாவது ஒயர் எடுத்து இந்த ரெண்டு லூப் மேலேயும் சுற்றிட்டு ரன்னிங் ஒயர் பள்ளமாக இருக்க பக்கத்தை எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு லூப்பில், ரெண்டாவது ஒயர் எடுத்து ரெண்டு லூப்லையும் போட்டு நாட்டை வந்து போட்டுட்டேன். நாட் போட்டுட்டு நாட்டை வந்து டைட் பண்ணிக்கோங்க. நல்லா இழுத்து டைட் பண்ணுங்க. டைட் பண்ணிட்டோம். இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் போட்டுட்டு வாங்க. இந்த இதுலலாம் இன்டூவாக போட்டுட்டு வாங்க. நான் கார்னர் எப்படி டேர்ன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ நான் வந்து இந்த எண்டு வரைக்கும் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒயர் இருக்கும். இது ரன்னிங் ஒயர் மடிச்சு வச்சுருக்கேன். இங்கே ஒயர் இருக்கும், இங்கே ஒரு ஒயர் இருக்கும்.
இந்த ரெண்டு ஒயரை வச்சு தான் நம்ம ஆம்லா நாட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஒயர் எடுத்து இன்ட்டு மாதிரி வச்சுக்கிட்டேன். இந்த இந்த பக்கத்தில் இருக்க ஒயர் எடுத்து அப்படியே இந்த பக்கம் திருப்பி ரெண்டு லூப்புக்கு மேலேயும் சுற்றிக்கிறேன். ரன்னிங் ஒயர் எடுத்து மேலே வைங்க. ஃபஸ்ட்டு பள்ளமாக இருக்க பக்கத்தை எடுத்து ஃபஸ்ட்டு லூப்பில் போடுறேன். ரெண்டாவது பள்ளமாக இருக்க பக்கத்தை எடுத்து ரெண்டு லூப்லையுமே போட்டு நாட் போட்டுட்டோம். நாட் போட்டதுக்கப்புறம் கார்னர் வந்து டர்ன் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லைனை வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கோம் இல்லையா பேஸில். இதை வந்து அப்படியே சரி பண்ணி நல்லா டைட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாட் போட்டதுக்கப்புறம் பிக்னஸ் ஆந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் வரும். இந்த ரெண்டு ஒயரையும் பிடிச்சி இந்த கார்னரில் நாட் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஒயருமே கிராஸ் கிராஸ் ஒயர் தான் வந்து இந்த நீட்டில் வரும். அப்போ உங்களுக்கு உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ இந்த இன்ட்டு மாதிரி இருக்குல்ல, இந்த பக்கம் திருப்பி ரெண்டாவது கார்னர் டர்ன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து இன்ட்டு மாதிரி வச்சுக்கிறேன், ரெண்டு மேலே சுற்றி இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க ரன்னிங் ஒயரை வச்சு. அதுக்கப்புறம் மூணாவது இந்த இன்ட்டுவாக இருக்கிற இன்னொரு ஒயர் எடுத்து மேலே சுற்றிக்கிறேன். ரன்னிங் ஒயர் எடுத்து மேலே வச்சு ஃபஸ்ட்டு ஒயர் லூப் எடுத்து ஃபஸ்ட்டு லூப்பில் போடுறேன். ரெண்டாவது ஒயர் லூப் எடுத்து ரெண்டு லூப்புக்குள்ளேயும் போட்டுக்கோங்க, நாட்டை வந்து டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வரிசைக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வரும், ரெண்டு கார்னரில் மட்டும்தான் உங்களுக்கு வித்தியாசமாக வரும். இந்த நீளத்தில் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்குது பாருங்கள், அதை நான் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த லைன் போட்டதுக்கப்புறம் ஒரு சுத்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மேலே பின்னும்போது உங்களுக்கு எல்லா ஒயருமே ஆட்டோமேட்டிக்காகவே கிராஸ் கிராஸாகவே வந்துடும், இந்த சைடில் இருக்கிற ஒயரும் சேர்ந்து. இப்போ எல்லா கிராஸில் இருக்கிற ஒயரையும் பிடிச்சி ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட்டுட்டு வாங்க. இந்த கார்னர் எப்படி டர்ன் பண்ணமோ அதே மாதிரி தான் அந்த கார்னரையும் டர்ன் பண்ணணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரெண்டு கார்னரையும் டர்ன் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு வாங்க. நான் ரன்னிங் ஒயரில் ஏணிப்படி முடித்து எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். இதே மாதிரி நம்ம அப்படியே போட்டுக்கிட்டே போக வேண்டியதான். நான் நாட் போடுறத உங்களுக்கு பார்த்தாலே புரியும், நான் சொல்லலை டீட்டெயிலாக. நாட்டை வந்து டைட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய விதமான பேஸ்கெட் ஐடியாஸ் அதுக்கப்புறம் பர்ஸ் ஐடியாஸ்லாம் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நான் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், பிளேலிஸ்ட்டும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ஏணிப்படி முடித்து எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். இந்த இந்த ஸ்டார்ட்டுக்கு வாங்க, பின்னி ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஒரு லைன் ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டேன். இந்த கார்னர்லேயும் இந்த இடத்துல கொஞ்சம் லூஸ் விழுந்திருக்கு, அதையுமே நம்ம ரன்னிங் ஒயர் இப்படி தள்ளிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் மேலே வளர்க்குறப்ப இந்த லூஸ் எல்லாம் விழுகாது, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட நாட்கிட்ட பின்னி கொண்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு போட்ட நாட் இருக்கு இல்லையா, அந்த நாட்டில் இந்த லூப்பை வந்து லூஸ் பண்ணிக்கிறேன். எப்படி லூப்பை வந்து லூஸ் பண்ணுறேன்றதை பாருங்கள். மேல் பக்கமாக இழுத்து இந்த ஒயரையும் தள்ளிட்டு ரெண்டு லூப்பை வந்து ஏணிப்படி முடிச்சு போடுறதுக்காக நான் லூஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு போட்ட நாட்டில். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு லூப் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ண லூப்பை வந்து ஃபஸ்ட்டு லூப்பில் போட்டுட்டு இந்த ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயருக்குள்ளே விடுறேன். நாட்டில் ஃபஸ்ட்டு போட்ட நாட்டில் இருக்க ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயரில் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது லூப்பில் இந்த ரன்னிங் ஒயர் லூப்பை விட்டுட்டு இந்த ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயர் லூப்பில் விட்டு மேல் பக்கமாக போகிற ஒயரை ஃபுல்லாக பிடிச்சி இழுங்க. அவ்வளோதான், நம்ம ஏணிப்படி முடித்து போட்டுட்டோம். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை பின்பக்கமாக இழுங்க. ரொம்ப சிம்பிளான முறையில் ஆம்லா நாட்டில் ஏணிப்படி முடித்து போட்டுட்டோம். போட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரன்னிங் ஒயரையும் கட் பண்ண போகிறோம். ஏன்னா நான் ஒரு ஒரு கலரில் நான் வந்து ரன்னிங் ஒயரில் பின்ன போகிறேன். அதுக்காக இந்த ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரில் ஒரு சுற்று பின்னிட்டேன். பின்னினதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணப்போ ரெண்டு இன்ச்சுக்கு ஒயர் விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். கட் பண்ண ஒயரை வந்து அந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வரிசையிலே நம்ம ஏணிப்படி முடித்து போட்டதுக்கப்புறம் சொருகி விடுறேன்.
ஒரு ஒரு லைனுக்கும் ஏணிப்படி முடிச்சு போடணும். போடலை அப்படின்னா ஒரு லைன் வந்து எக்ஸ்ட்ராவா தெரியற மாதிரி இருக்கும். அதுவும் ஆம்லா நாட்டில் நல்லா இருக்காது. நம்ம நார்மல் நாட்டில் போட்டால் கூட கைபிடிக்கிட்ட போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் போடுறப்ப வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு கட் பண்ணிட்டு சொருகி விட்டுட்டேன். இப்போ இன்னொரு கலர் ஒயர் எடுக்க போகிறேன். ஆரஞ்சு கலரில் ஒயர் எடுத்திருக்கேன் ரன்னிங் ஒயரா. என்கிட்ட இருந்தால் கூட போட்டுட்டு மீதமாக இருக்கிற ஒயரில் தான் நான் இந்த பர்சன் வந்து பின்னி காமிச்சிருக்கேன். இந்த ஒயிட் கலரில் மட்டும் ஒரு கால் ரோலில் ஒயர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஆரஞ்சு கலர் ஒயரை எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இந்த பக்கம் திருப்பிட்டு ஃபஸ்ட்டு லூப் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இன்டூவாக இருக்கிறதுல நான் போடுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுக்கோங்க. நம்ம சொருகிறதுக்கு விட்டுட்டு நான் ஆம்லா நாட் வந்து போடுறேன். நாட் போட்டு நாட்டை வந்து டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நான் எல்லோ கலரில் ஒரு பர்ஸ் வந்து போட்டிருப்பேன். அது வந்து நார்மல் நாட் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் 3 விதமான நாட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த பர்ஸ் பின்னிருப்போம். அதோட லிங்க்கையும் ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து ஆம்லா நாட் வந்து போட்டுட்டேன். ஒரு நாட்டு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயர் சொருகிறதுக்கு விட்டுருக்கேன். அதை கொஞ்சம் நல்லாவே பெருசாக விட்டுக்கலாம். தள்ளிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கோங்க. இந்த இன்டூவாக இருக்கிறதுல தான் பின்ன போகிறோம். ஃபஸ்ட்டு இன்டூவாக இருக்கிறதுல எடுத்து ஒரு ஒயரை இன்ட்டு மாதிரி வச்சுக்கிட்டேன் 2 ஒயர்லையும். 3வது இருக்கிற ஒயரை 2 லூப் மேலேயும் சுற்றிக்கோங்க. ரன்னிங் ஒயர் எடுத்து மேலே வைங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற ஒயர் எடுத்து 1st லூப்பில் போடுங்க. 2வது இருக்கிற ஒயர் எடுத்து 2 லூப்லேயுமே போடுங்க. போட்டுட்டு அவ்வளோதான் ஆம்லா நாட் நம்ம போட்டுட்டோம். இன்னொரு முறை ஏணிப்படி முடித்து எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிக்னஸ்க்காக இந்த சுற்று ஃபுல்லாகவுமே இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை வச்சு பின்னி கொண்டு வாங்க. இந்த சைடெல்லாம் கரெக்டாக வந்துடும் நம்ம பின்னும் போதே. உங்களுக்கு இன்ட்டு இன்ட்டுவாக இருக்கிற ஒயரை பிடிச்சி நம்ம ஆம்லா நாட் போட்டுட்டு வர வேண்டாம். இப்போ நான் ஒரு லைன் ஃபுல்லாக ஆம்லா நாட்டில் ஆரஞ்சு கலர் ஒயர் ரன்னிங் ஒயரை வச்சு பின்னி கொண்டு வந்துட்டேன். இப்போது 2வது லைனில் 1st இருக்கிற நாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து லூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 இதுக்கும் ஜாயிண்டில் இல்லை பார்த்துக்கோங்க. அதை வந்து நான் ஃபஸ்ட்டு போட்ட நாட்டை வந்து லூஸ் பண்ணி இந்த லூப் மேலே தள்ளிக்கிறேன். இப்படி தள்ளி வச்சுக்கோங்க. இன்னொரு ஒயரையும் இந்த மாதிரி லூப்பை லூஸ் பண்ணி மேலே தள்ளி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இழுத்து வச்சுக்கோங்க. இப்போது ரன்னிங் ஒயர் ஆரஞ்சு கலரில் இருக்கு இல்லையா, அதில் வந்து லூப் க்ரியேட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லூப் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லூப் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி லூப் க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு போட்ட நாட்டில் இருக்க லூப்பை அந்த ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே இந்த லூப்பை விடுங்க. விட்டுட்டு இந்த ஒயர் ஃபஸ்ட்டு போட்ட நாட்டில் மேல் பக்கமாக போகிற ஒயர் எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் விடுறேன். 2வது லூப்லையும் போட்டுட்டு அதுக்கடுத்து இந்த ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயர் லூப்பில் விடுங்க. மேல் பக்கமாக போகிற ஒயரை பிடிச்சி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் நம்ம ஏணிப்படி முடித்து போட்டுட்டோம். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை பிடிச்சி இழுங்க, கரெக்டாக வந்துடும். ரொம்ப சிம்பிளான முறையில் ஏணிப்படி முடித்து போட்டுடலாம். பிக்னஸாக இருந்தீங்கன்னா 1 முறைக்கு 2 முறை வந்து ஏணிப்படி முடித்து எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டு போடுங்க. இப்போ இந்த ரன்னிங் ஒயரையுமே நான் இந்த 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுருந்தோம்லே அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுக்க போகிறேன். எதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு லைனுக்கும் வந்து கட் பண்ணிவிட்டு சொருகிறோன்னா, நம்ம ஒவ்வொரு கலரில் நம்ம வந்து போட போகிறோம், அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ நான் வந்து சொருகிட்டேன். இதே லைனில் அப்படியே வரிசையாக சொருகிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோன்னே தெரியல. இதே மாதிரி நான் வந்து அடுத்து கோல்டன் கலர் ஒயர் எடுத்து எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்ட்டு இன்ட்டுவாக இருக்கிற ஒயரில் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணணும். எந்த பக்கத்தில் இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். 2 இன்ச்சுக்கு ஒயரை விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து இன்ட்டு மாதிரி வச்சுக்கிறேன். ரன்னிங் ஒயரில் 2 இன்ச்சுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் 3வது இருக்கிற ஒயர் எடுத்து 2 லூப் மேலேயும் சுற்றிட்டு பள்ளமாக இருக்க பக்கத்தை எடுத்து மேலே வைங்க. அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயருக்குள்ளே இந்த 1st லூப்பை போடுறேன். 2வது ஒயர் எடுத்து 2 லூப்லையுமே போட்டு ஆம்லா நாட் போட்டு நம்ம வந்து நாட்டை டைட் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு கலராக நம்ம வந்து ரன்னிங் ஒயரை மாற்றி மாற்றி கொடுக்க போகிறோம். உங்ககிட்ட என்னென்ன கலர் இருக்கோ அந்த கலரில் கொடுத்து மாற்றி மாற்றி கொடுத்துக்கோங்க. 2 இன்ச்சுக்கு ஒயரு சொருகிறதுக்கு விட்டுருக்கேன், கொஞ்சம் பெருசாகவே விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம இந்த சுற்று ஃபுல்லாகவும் பின்னிட்டு
நான் ஒரு ஒரு கலராக கொடுக்க போகிறேன். இதுக்கு அடுத்து ஒரு பிங்க் கலரில் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எப்படி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்ட்டு. இப்போ நான் வந்து இந்த மூணு கலர் ஒயரை வச்சு நான் வந்து பின்னிருக்கேன், ஆரஞ்சு, கோல்டனு, அதுக்கப்புறம் பிங்க்கு. இதுக்கப்புறம் நம்ம இந்த மூணாவது லைன்லேயும் ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் ஃபினிஷ் பண்ணணும். இதுக்கப்புறம் நான் வந்து இந்த ரன்னிங் ஒயர்லாம் இல்லாமல் இன்ட்டு இன்ட்டுவாக போகுது இல்லையா, இந்த பர்ஸில் அந்த ஒயரை எடுத்து நான் வந்து கிராஸ் நாட் போட்டுக்கிறேன். நான் எப்படி போடுறேன்றத பாருங்கள். இந்த இன்ட்டுவாக இருக்குது பார்த்தீங்களா, ரன்னிங் ஒயர்லாம் தேவையில்லை. நம்ம இந்த பேக்கில் இருக்கிற ஒயரை எடுத்து கிராஸ் நாட் போட்டுக்கிறோம். மேலே வந்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கிராஸ் கிராஸாக வந்து போட்டுக்கோங்க. ஒயர் எல்லாம் சின்னதாகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். பர்ஸ்ன்றதுனால இதை வந்து நான் கொஞ்சம் ஒயரில் தான் ட்ரை பண்ணேன். நீங்கள் இதை விட பெருசாக பர்ஸ் வந்து போடணும் அப்படின்னா 3 அடி 3.5 அடி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா ஒயரும் கிராஸ் கிராஸாக இருக்கிற ஒயரில் நாட் வந்து கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. எல்லா பக்கத்துலேயும் நீங்கள் நாட் போட்டிருக்கீங்களான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு லைன் வந்து கிராஸ் நாட் நான் போட்டுட்டேன், அதுக்கு மேலேயும் மறுபடியும் நம்ம வந்து கிராஸ் நாட் போட போகிறோம். எல்லா ஒயர்லையும் இன்ட்டு இன்ட்டுவாக வருது இல்லையா, ரெண்டாவது லைனும் கிராஸ் நாட் வந்து போட்டுக்கிறேன். ரெண்டு லைனுக்கு வந்து நம்ம கிராஸ் நாட் போட்டுட்டு உள்ள சொருக போகிறோம், அவ்வளோதான் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. இப்போ இதே மாதிரி இந்த இதுலேயும் நம்ம வந்து கிராஸ் நாட் போட்டுக்கிறேன். நம்ம சேனலில் உட்லெஸ் ஒயர் பேஸ்கெட்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம ரெண்டாவது லைன்லேயும் நம்ம இந்த மாதிரி கிராஸ் நாட் போட்டுட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து சொருக போகிறோம். ஒயரெல்லாம் சின்னதாக இருக்கும். நான் 2 அடியில் ஒயர் எடுத்திருக்கேன், கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. உங்களுக்கு இதை விட பெருசாக வேணும் இல்லை நீங்கள் பிக்னஸாக இருந்தீங்கன்னா 2.5 அடியில் ஒயர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நான் வச்சுருக்கேன் பாருங்கள், வச்சுட்டு சொருக போகிறேன். சொருகிறது எப்படின்னு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க கிளியராக. இப்போ இந்த இன்ட்டுவாக இருக்கு இல்லையா, இந்த இன்ட்டுவாக இருக்க ஒயரை இந்த மாதிரி மடிச்சுட்டு கிராஸில் அப்படியே சொருக போகிறேன். இந்த மாதிரி மடிச்சிருக்கேன் இல்லையா, முக்கோணம் வருது. இது எதுக்காகனா, நான் வந்து டேப் கூடைக்கு ஃபினிஷிங்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து பண்ண போகிறேன். அதுக்காக இந்த மாதிரி ஒரு வரிசையை மடக்கி சொருகாமல் இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி வச்சுட்டு நான் வந்து கிராஸில் சொருகிக்கிறேன். இந்த ஒயரை பிடிச்சி அப்படியே உள்ள நம்ம எல்லா ஒயரையும் அப்படியே சொருகிட்டே வர வேண்டியதுதான். 2-3 நாட்டுக்கு தான் சொருக வரும். நீங்கள் 3 நாட்டுக்கு சொருகுனா மட்டும் போதும், ரொம்பலாம் சொருக தேவையில்லை. இல்லை 2 நாட்டுக்கு தான் சொருக முடியுது அப்படின்னாலும் 2 நாட்டில் சொருகிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி முக்கோணம் மாதிரி வச்சுட்டு இந்த கிராஸில் இருக்கு பார்த்தீங்களா, அப்படியே நீங்கள் பின்பக்கமாக திருப்பிட்டு கிராஸில் ஈஸியாக சொருக வருது இந்த பேக்கில். அதாவது இந்த பர்ஸில் வந்து ரொம்பவே ஈஸியாக சொருகிடலாம். இந்த மாதிரி நம்ம முக்கோணம் முக்கோணம் ஷேப்புக்கு சொருகிக்கிறேன். இந்த ஃபினிஷிங் வந்து இப்படி தான் வரும், இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 2வது ஒயரையும் சொருகி காட்டேன். இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி இருக்கு இல்லையா, இப்படி ஒரு மடி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த கிராஸில் அப்படியே சொருகிறேன். நான் எப்படி சொருகிறேன்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி சொருகிட்டு நம்ம இழுத்து விட்டுக்கலாம். இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இந்த இன்னொரு கிராஸு, அந்த ஒயர் எடுத்து இந்த பக்கம் மடிச்சுட்டு சொருகிக்கோங்க. இப்படி மடிச்சுட்டு எல்லா பக்கமும் முக்கோணம் முக்கோணமாக வரும். நம்ம ஃபுல்லாக சொருகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நான் ஃபுல்லாக சொருகிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் எல்லா பக்கத்துலேயும் இந்த மாதிரி முக்கோணம் ஷேப்புக்கு கிராஸில் சொருகிட்டேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 2-3 நாட்க்குள்ளே சொருகிக்கோங்க. 3 நாட்டில் சொருகுனீங்கன்னா போதும், 2 நாட்டில் தான் சொருக முடியினாலும் 2 நாட்டில் சொருகிக்கோங்க. இப்போ சொருகினதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து டேப் கூடைக்கு ஃபினிஷிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ண போகிறேன். அதுக்காக வந்து பிங்க் கலரில் 8 அடியில் ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பிங்க் கலரில் 8 அடியில் ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இந்த இடத்துல இருந்து பிங்க் பக்கமாக விட்டு இந்த 2 இன்ச்சுக்கு இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு 2-3 நாட்டில் சொருகிக்கலாம். இந்த மாதிரி பின் பக்கமாக திருப்பிட்டு சொருகிக்கோங்க.
உங்களால் எத்தனை நாட்டில் சொருக முடியுதோ அத்தனை நாட்டில் சொருகிக்கோங்க. இந்த 8 அடியில் கட் பண்ண ஒயரில் 4 நாட்டில் சொருக முடிஞ்சாலும் சொருகிக்கோங்க. சொருகிட்டு இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. உள்ளே எதுவும் பேலன்ஸ் ஒயர் இல்லாமல் கரெக்டாக வெளிப்பக்கமாக எப்படி வருமோ அந்த மாதிரி வச்சு இழுத்துக்கோங்க. இந்த மாதிரி இழுத்ததுக்கப்புறம் 1, 2, 3 நாட்டு இருக்கு இல்லையா, அதில் பின்பக்கமாக இந்த ஒயரை பிடிச்சி உள் பக்கமாக விட்டு இழுக்கிறேன். இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு வெளிப்பக்கமாக எப்படி ஒயர் வருமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் இந்த முனையை பிடிச்சி இந்த பக்கம் விட்டோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டோட ஹோலில் பின்பக்கமாக இருந்து எடுக்கிறேன். இப்படி சுற்றி சுற்றி தான் நம்ம டேப் கூடை ஃபினிஷிங் வந்து பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ண போகிறேன். இப்போ நம்ம இந்த பக்கம் 3வது நாட் தள்ளி விட்டோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டில் விட்டு பின்பக்கமாக இருந்து, அதாவது ஒயரை பின்பக்கமாக இருந்து மட்டும்தான் வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். வெளிப்பக்கமாக இருந்து கொண்டு போகக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த நாட்டில் வரிசையாக 3 நாட் தள்ளி பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி விட்டு விட்டு எடுத்துட்டு ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பக்கத்து பக்கத்தில் இருக்கிற நாட்டில் இந்த பக்கம் அந்த பக்கம்னு மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே வரப்போகிறோம். ரொம்பலாம் இழுக்க தேவையில்லை, ஓரளவுக்கு இழுத்து லைட்டாக அந்த கூடையோட வாக்குலேயே வந்து நீங்கள் கரெக்டாக இது பண்ணுங்கள். ரொம்ப இழுத்து போட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து டேப் கூடை கிடையாது, இது வந்து நார்மல் பேஸ்கெட் இல்லையா, அதனால ரொம்ப இழுத்துட்டு வரும். ஓரளவுக்கு நீங்கள் டைட் பண்ணி போட்டுட்டு இப்படி சுற்றி சுற்றி கொண்டு வாங்க. வெளிப்பக்கமாக எப்படி ஒயர் வருமோ அதை மாதிரி தான் பின்னணும். இப்போ இந்த ஃபினிஷிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த எண்டு வரைக்கும் நம்ம இதே மாதிரி தான் சுற்றி சுற்றி கொண்டு வரப்போகிறோம். நம்ம ஆரம்பித்த இடம் வரைக்கும் சுற்றிட்டே வரப்போகிறோம். இப்போ நான் ஒரு சுற்று ஃபுல்லாக அப்படியே இந்த மாதிரி பின்னிட்டேன். பின்னினதுக்கப்புறம் 2 இன்ச்சுக்கு ஒயரை உள்ளக்க சொருக்கிட்டு நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த ஜிப்பை வந்து அட்டாச் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த கலரில் ஜிப்பு வேணுமோ அந்த கலரில் எடுத்து அட்டாச் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த கலர் தான் இருந்துச்சு, அதனால நான் இந்த ப்ளூ கலர் எடுத்து அட்டாச் பண்ண போகிறேன். அதுவும் நம்ம ஊசி நூல் வச்சு தான் தைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பெரிய ஊசி எடுத்துட்டு உள்ளெல்லாம் துணி கொடுக்கல, வெறும் ஜிப்பு மட்டும்தான் அட்டாச் பண்ண போகிறேன். 2 ஜிப்போட கார்னரில் வந்து துணி கொடுத்து தச்சு வச்சுருக்கேன். அதை வந்து அப்படியே இந்த ஊசி நூலை வச்சு தச்சுருக்கேன். தைக்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும், இல்லை தைக்கிறதும் சொல்லணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கேளுங்க, நான் உங்களுக்கு தச்சு காட்டுறேன். இந்த பர்ஸில் வந்து எந்த கேப்பும் கிடையாது, அதனால நான் வந்து துணி கொடுக்கல. இது வந்து ஃபுல்லாக கவர்டாக இருக்க பர்ஸ் தான், அதனால துணி கொடுக்காம அப்படியே இந்த ஓரத்தில் ஊசி நூல் வச்சு தச்சுட்டேன். இந்த பர்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி பெரிய பர்ஸும் நீங்கள் போட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.